ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலின் ரெசிபி விலாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது உள்ளாமல் அதோட நன்மைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி டீ எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறதான மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். குறிப்பாக செம்பருத்தியில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது நம்மளுக்கு வந்து அதில் இலை அப்புறம் செம்பருத்தி பூ வந்து தலைமுடி வளர்ச்சிக்கு வந்து அதிக பயனை தரும், உடல் சூட்டை குறைக்கும். ஆனால் இதை தவிர்த்து இதை குடிச்சு விட்டு வர்றதுனால, தினமும் வெறும் வயதில் செம்பருத்தி பூவை சாப்பிட்டு வர்றதுனாலையோ இல்லை செம்பருத்தி டீயை குடிச்சிட்டு வர்றதுனால உடலில் ஏற்படுதான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக வேலைப்பழு காரணமாக நிறைய பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க இந்த செம்பருத்தி டீயை குடிச்சிட்டு வரலாம். இந்த செம்பருத்தி டீ குடிச்சிட்டு வர்றதுனால இது இதயம் சுருங்கி வருவதுக்கு வந்து போதிய வலிமையை தருகிறது. இதனால் ரத்த அழுத்தத்தை வந்து இது கட்டுப்படுத்துகிறது. அதனால் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி டீயை தினமும் குடிச்சிட்டு வர்றது நல்லது. இரண்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க, அதாவது உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்குன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த செம்பருத்தி டீ மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலர் வந்து ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வந்து அது வந்து உடலில் வந்து கொழுப்பு வந்து அதிகரிச்சிருது. இந்த கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி டீயை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வர்றதுனால உடலில் இருக்கிறதான கொலஸ்ட்ரால் அளவை இது கட்டுப்படுத்துகிறது. இதனால் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வந்து இந்த செம்பருத்தி டீயை குடிச்சிட்டு வர்றது பயனை தரும். அடுத்தபடியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ரொம்ப சோர்வாக அசதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த செம்பருத்தி டீயை ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குடிக்க கொடுக்கலாம், காலையும் மாலையின்னு. ஏன்னா செம்பருத்தி வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். இதனால் காய்ச்சல் வந்து சோர்வோடு இருக்கிறவங்களுக்கு இந்த செம்பருத்தி டீ வந்து உடலில் வந்து ஒரு எனர்ஜியாக இது கொடுக்கும். இந்த அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால உடல் இருக்கிறதான நரம்புகளில் ரத்த ஓட்டத்தையும் இது அதிகரிக்கிறது. அடுத்தபடியாக செம்பருத்தி டீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு மாதவிடாய் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து சரியாக்கும். மேலும் மாதவிடாயில் சில பெண்களுக்கு அதிகப்படியான வலி இருக்கும். இப்படி வலி இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி டீயை தொடர்ந்து குடிச்சு வர்றதுனால மாதவிடாய் காலங்களில் ஏற்படுதான வலி வந்து ஏற்படாமல் இது பாதுகாக்கும். மனித உடலுக்கு உள்ளும் புறமும் பல நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவில் விட்டமின் பி மற்றும் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறதான ஆக்சிஜனேற்ற பண்புகள் வந்து சருமம் மற்றும் உடலில் நச்சுக்கள் சேராமல் பாதுகாக்கும். மேலும் முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சியை வந்து இது தூண்டுகிறது. இப்போ நாம் இந்த செம்பருத்தி டீயை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பூ எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 10 பூக்கிட்டே இருந்தது, அதனால் நான் ஒரு 500 மில்லி தண்ணியை சேர்த்துருக்கேன். அது 2 கிராம்பு, ஒரு 5-6 புதினா இலையை கழுகி சுத்தம் பண்ணி சேர்த்துட்டேன். இந்த செம்பருத்தி பூவையும் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த செம்பருத்தியை நல்லா தண்ணியோடு நம்ம நல்லா அமுத்தி விட்டுடலாம். இது நல்லா கொதித்து அதோட நிறைய எல்லாம் மாறிடும். செம்பருத்தி பூவில் இருக்கிற கலர் எல்லாமே தண்ணீர் நல்லா சேர்ந்துடணும். அந்தளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டுடணும். எனக்கு இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ நான் ஒரு பாதி அளவு லெமனை வந்து இதோட சேர்த்துடலாம், புளிஞ்சு விட்டுடலாம். புளிஞ்சுட்டு இதையும் கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், செம்பருத்தியில் இருக்கிற எல்லா சாருமே வந்து தண்ணியில் சேர்ந்துச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நாம் அதை ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த செம்பருத்தி டீ வந்து உடலுக்கு மிக மிக நல்லது. இது கண்டிப்பாக தினமும் குடிங்க, இல்லாட்ட வாரத்தில் ஒரு நாளாவது இந்த டீ குடிங்க, உடலுக்கு மிகவும் நல்லது. இப்போ நாம் இது கூட தேன் கலந்துக்கலாம். தேன் கலந்துட்டு இதை நம்ம சூடாக கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படியும் இல்லைன்னா கொஞ்சம் ஆற விட்டு ஐஸ் கியூப் சேர்த்து குடிங்க, அதுவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.